இயேசுவுக்கு நம் பிள்ளைகளானதினாலே நம்ம எந்த பட்டியலில் சேர்ந்துட்டோம் சொல்லுங்க. இஸ்ரவேலருக்கு வர ஆசீர்வாத பட்டியலில் சேர்ந்துட்டோம். இப்போ இஸ்ரவேலருக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் வந்துச்சோ அது எல்லாத்துக்குமான லீகல் ரைட்டு எனக்கு இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, அவருடைய பரிபூரணம் எப்படி நமக்குள் வந்தது? நம் பிள்ளையாகும், நாம் பிள்ளையானனால அவருடைய பரிபூரணம் எனக்கு வந்துருச்சு. இப்போ அவருக்கு பரிபூரணம் எப்படி வந்துச்சு? அதை அவர் இலவசமாய் வாங்கவில்லை, அதை அவர் கிரயம் கொடுத்து வாங்கினார். ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்கப்படும் போது அது இலவசமாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு கொடுப்பதற்கு நான் அதற்கு கிரயம் என்ன செய்திருக்கிறேன்? செலுத்தியிருக்கிறேன். அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சகல ஆசீர்வாதங்களும் எனக்குள்ளே வந்து கொண்டு இருக்கிறது. திரும்ப நீங்கள் எதையாச்சும் ஒன்று செஞ்சேன்னு பேசாதீங்க. நீங்கள் எதையாச்சும் ஒன்று செய்கிறீங்கன்னா அன்பில் செய்யுங்க. நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளமாக அதை செய்யுங்கள். ரட்சிக்கப்படுவதற்காக அல்ல, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. தன்னுடைய மகிமையை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நான் ஒருத்தர் செல்வாக்கு ஒரு ஷர்ட் எடுத்து கொடுத்தேன், அதை விடவே மாட்டாரான்றப்பல. ஒரு வாரம் கழித்து பார்க்குறேன், அது நான் சொல்கிறது 2002 ஒரு ஷர்ட்னா பெரிய விஷயம் போட்டு கொடுத்து. ஒரு வாரம் கழித்து பார்த்தா என் ஃப்ரெண்டு போட்டு வந்துக்கிட்டாங்க. என்னடா இவன் போட்டு தருறான் அந்த சட்டை, நான் ரொம்ப விரும்பின சட்டடா, அது உனக்கு கொடுத்த, நீ அவனுக்கு போட்டிருக்க, நீ எனக்கு தந்த மகிமையை நான் அவனுக்கு கொடுத்துட்டேன். என்னால் போய் அந்த சட்டையை வாங்கவே முடியாது, ஏன்னா என்னைக்கு இவனுக்கு கொடுத்துட்டேனோ அதற்கு பிறகு அதை எவனுக்கும் கொடுப்பதற்கு அவனுக்கு லீகல் ரைட் இருக்குது. அப்படி தான் பிதா இயேசு கொடுத்தாரு, இயேசு எனக்கு போட்டு விட்டார். மாட்டிக்கடாமா, ஹல்லேலூயா. ஸோ இயேசு என்னையும் பிதாவையும் கனெக்ட் பண்ணுறவராக இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் பல நாடுகளில் இருக்கிறவர்கள் நம்முடைய வார்த்தையை கேட்கிறார்கள். என்னோட இப்போ கனெக்ட் ஆகியிருக்காங்க. எதில் கனெக்ட் ஆகியிருக்காங்க? வேர்டு, வார்த்தையில் கனெக்ட் ஆகியிருக்காங்க. இரண்டு நபர்களை இணைப்பதற்கு பேர் தான் வார்த்தை. இயேசு ஏன் என் வார்த்தை என்று அழைக்கப்பட்டார்னா என்னையும் பிதாவையும் அவர் இணைத்தார். பிதாவின் மனநிலையை எனக்கு சொன்னார், என்னுடைய மனநிலையை பிதாவுக்கு சொன்னார். ஹி கனெக்டட் மீ வித் ஃபாதர். அப்போ இயேசு எப்படி பிதாவின் ஆசீர்வாதம், இஸ்ரவேலின் ஆசீர்வாதம் இயேசுவின் மூலமாய் நமக்கு வந்துருச்சு? பைபிளில் நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு இதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன், ஞாபகம் இல்லை, உங்களை சொல்ல விரும்புகிறேன். யோசேப்பு யாரோட குமாரன் சொல்லுங்க? யாக்கோபுடைய குமாரன். யோசேப்பு ஒரு இஸ்ரவேலன், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். யோசேப்பு ஒரு இஸ்ரவேலன், ஆனால் அவன் திருமணம் பண்ணது யார? புறஜாதி பொண்ணு, எகிப்திலிருந்து ஒரு பொண்ணு. இப்போ இவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறக்குது. இந்த பிள்ளைகளுக்கு வந்து பிள்ளைகள் புறஜாதியா இஸ்ரவேலரா சொல்லுங்க? என் அம்மா புறஜாதி இல்லை, நான் அம்மா புறஜாதி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்பா யூதர் இல்லை அப்படின்னு சொல்லணும், சரியா? அம்மா புறஜாதி இல்லை, கையை தட்டுங்க அப்படியே. அதான் ஸோ நல்லா கவனிங்க. இயேசு புறஜாதியாக இந்த புறஜாதியை மனவாட்டியாக ஏற்றுக்கொண்டதுனாலே யோசேப்பு இயேசுக்கு அடையாளம். ஏறக்குறைய 23 ஒற்றுமை யோசேப்புக்கும் இயேசுக்கு இருக்கு. அவர் சொந்த சகோதரால் துரத்தப்பட்டார், இவர் சொந்த சகோதரர் துரத்தப்பட்டார். அவரை 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்றாங்க, இவரை 30 வெள்ளிக்காசுக்கு விற்றாங்க. அவரை சொந்த பிள்ளைகள் சகோதரர்கள் ஏற்றுக்கலை, ஆனால் புறஜாதி ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி இயேசுவையும் யோசேப்பையும் சொந்த சகோதரர்கள் ஏற்றுக்கல, புறஜாதி ஏற்றுக்கிட்டாங்க. சொந்த சகோதரர்கள் எல்லாம் யோசேப்பை தள்ளினால கானானில் பஞ்சம் வந்துருச்சு, எகிப்தில் செழிப்பு வந்துருச்சு. இயேசுவை இஸ்ரேலர் தள்ளினால இஸ்ரேல் தேசம் வறுமையாயிருச்சு, புறஜாதிகள் என்ன ஆகிட்டாங்க? செழிப்பாயிட்டாங்க. இப்போ பிரச்சனை இருக்கு, இது ஆசீர்வாதம் இதுக்கு அங்கே தான் வருது. என்னென்னா அவர் புறஜாதியை கல்யாணம் பண்ண அவனுக்கு ரெண்டு பிள்ளை பிறக்குது. யாருக்கு? யோசேப்பு. பேர் என்ன? மனாசே, எப்ராயிம். ரெண்டு பேர். இந்த ரெண்டு பேருக்கு எங்கே கொண்டு போய் இந்த ரெண்டு பேரை சேர்க்குறாங்கன்னா கோத்திர பிதாக்கள் பட்டியலில் வந்து ரெண்டு பேர் சேர்க்குறாங்க. 12 தான் கணக்கு, ஆனால் சேர்த்தா 13 ஆகுது. யோசேப் சொன்னேன், என் பேரை தூக்கிடுங்க, என் பிள்ளை பேரை சேர்த்துக்காங்க.
அப்படித்தான் இயேசுக்கு நம் பிள்ளைகளானதுனாலே நம்ம எந்த பட்டியலில் சேர்ந்துட்டோம் சொல்லுங்க. இஸ்ரவேலருக்கு வர ஆசீர்வாத பட்டியலில் சேர்ந்துட்டோம். இப்ப இஸ்ரவேலருக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் வந்துச்சோ அது எல்லாத்துக்குமான லீகல் ரைட்டு எனக்கு இருக்கு. ஆனா இஸ்ரவேலுக்கு என்னெல்லாம் சாபம் வந்துச்சோ அதெல்லாம் எனக்கு வரவிடாம தடுக்கிறதுக்கு லீகலா ஒரு ஃபில்டரை எங்க போட்டாரு? சிலுவையில் போட்டாரு. ஸோ நல்லா கவனிங்க, சாபமெல்லாம் ஃபில்டர் ஆயிடுச்சு, ஆசீர்வாதம் மட்டும் பாஸ் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் தான் சிலுவை. சிலுவைன்னா என்ன சொல்லுங்க? சாபத்தை எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு ஆசீர்வாதத்தை மட்டும் உள்ள விடுது. இஸ்ரேவேலருக்கு ஏகப்பட்ட சாபங்கள் வந்துச்சு, அதெல்லாம் தேவன் ஃபில்டர் பண்ணி இஸ்ரேவேலுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. இதுக்கு என்ன பைபிள் வசனம் சொல்லுது அப்படின்னா, ரெபேக்கால் யாக்கோவ போய் அவங்க அப்பாட்ட ஜோம் பண்ணு, நீ தான் ஏசான்னு சொல்லுடா அப்படின்றான். ஈசாக்கோட மனைவி தான் ரெபேக்கால். மத அதை சொல்லிடுவோம். அப்புறம் சம்பவம் சம்பவம் நீயார், அப்பா ஈசாக்கு, அம்மா ரெபேக்கால், பையங்க ரெண்டு பேர் யாக்கோபு ஏசா. ஏசா தான் ஆசீர்வாதத்துக்குரியவன். இப்போ யாக்கோபு போய் வந்து ஏசான்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்க போகிறான். அப்போ உனக்கு பயம் இருக்குது, சாபம் வந்துருச்சுன்னா என்ன செய்ய, ஆசீர்வாதத்தை கேட்க போய் கோவம் ஆயிட்டான்னா சாபம் வந்துருமேன்றான். அப்போ ரெபேக்கால் சொல்கிறா, அவர் ஆசீர்வாதம் கொடுத்தா நீ வச்சுக்கடா, சாபம் கொடுத்தா நான் வச்சுக்கிறேன். அவர் தாங்க யோசிக்கிறேன் சிலுவையில் என்ன செஞ்சார்னா, இஸ்ரவேலோட ஆசீர்வாதத்தெல்லாம் நீ வச்சுக்கடா, இவன் சாபத்தெல்லாம் நான் வச்சுக்கிறேன். ஆகவேதான் நாங்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்து ஆசீர்வாதத்தை பேசுகிறோம், ஆனால் சாபத்தை பேசுவதில்லை.